ஸோ நம்ம மூணாவது அங்கம் முடிச்சுட்டோம் இப்போ வந்து நாலாவது அங்கம் படி சதுர்த்தோங்க அங்கி அத் அத்வக வேஷ புருஷ் ஸோ அத்வக வேஷ அப்படின்னாலே அத்வானம் கச்சதி இது அத்வக ஒரு டிஸ்டன்ஸ் போகிறான் அவனுக்கு தான் அத்வகன்னு பேர் அந்த ஸோ அந்த மாதிரி ஒரு பதிகன் மாதிரி ஒரு பதிக வேஷதாரின்னு அர்த்தம் அத்வக வேஷனா அந்த மாதிரி ஒரு பதிகன் மாதிரி வேஷத்தை போட்டுருக்கிற ஒரு புருஷ பிரவிஷதி வரா மேலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

அஸ்தான கமன குருகா பிரபோகோ ஆக்யா எதி நவதி கோ நாம சமதிக்கம் யோஜனசம் கதாகதம் கரோதி ஸோ வந்து ஒரு ஒரு அஸ்தான கமன குருக்கா பிரபோராஜா எதின ஒரு அசமயத்தில் அஸ்தானம்னா ஒரு சரியான சமயம் இல்லாதது இல்லைன்னா சரியான ஸ்தானத்தில் போயிட்டு வரத்துக்கு ஒரு சுவாமியினுடைய ஆக்னியம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து பல பல யோஜன சதம் பல தூரம் போயிட்டு வர்றதில் என்ன பலன் அதாவது இவன் வந்து ரொம்ப வெரி ஃபார் ப்ளேஸ்லேருந்து யோஜன சதம்ங்கிறதே பல தூரம் அதுலேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கான் அவனுடைய கதாகதிங்கிறது இந்த 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 வேஷதாரி இருக்கான இந்த பதிகன் இந்த புருஷன் இவன் வந்து வேறு ஏதோ ஒரு பாட்டலி புத்திரத்துலேருந்து சந்தேஷத்தை எடுத்துன்னு வந்துட்டுருக்கான் ராட்சசனுக்கு ஸோ அதனால் இவன் என்ன சொல்கிறான் பல தூரத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து அஸ்தானத்தில் அனவசரத்தில் ஒரு பிரபுவனோட ஆக்ஞா இல்லாமல் அங்கே பிரவேசம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இஹ அப்படின்னாலே அஸ்மின் சம்சாரே சமதிகம் யோஜன சதம் எக்கச்சக்கமான ஒரு சத யோஜனம்னு அர்த்தம் ஒரு நூறு கிலோமீட்டர் ஒரு நூறு மயில் அந்த மாதிரி நடக்கிறதுல போயிட்டு வர்றதுல என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு அந்த பதிகன் வந்து தான் வெளியூர்லேருந்து வரான் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்றார் இந்த ஸ்லோகத்துல இதுல ஒன்றும் கூடமா எனக்கு எதுவும் தெரியல இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம்னு கொடுத்துருக்கார் யோஜன சதம் சம்மதிகம் கோ நாம கதாகத்திம் இக கரோதி அதாவது இந்த மாதிரி அஸ்தானத்துல ஒரு பிரபுவினுடைய அஹ் பிரபுவனுடைய இல்லாம ஒரு என்ட்ரி இல்லைன்னா அதாவது இவனுக்கு வந்து பிரவேச அர்ஹா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்த பொழுதில் யார் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்கிற சமர்த்தனம் பண்ணுற மாதிரி சரியா ஆமாம் ஐ கேன் அப்ரோச் எனி டைம்னு அர்த்தம் அந்த மாதிரி பிரபுவினுடைய ஆக்னியை இல்லாத பொழுது எந்த ஒரு புருஷனானவன் இவ்வளவு தொலைவிலிருந்து டிராவல் பண்ணிட்டு வருவான் அப்படின்னா ஐ கெட் த என்ட்ரின்னு அர்த்தம் பிரபுவினுடைய ஆக்னியா இல்லாம எனக்கு வந்து என்ட்ரி கிடையாது இருக்காது ஒரு பிரபுவினுடைய ஆக்னிய இல்லாம அங்கே நுழைவுதல் நுழைவதற்கு சான்ஸே இல்லை அப்படின்னா எந்த ஒரு புருஷனானவன் இந்த மாதிரி வெகு தொலைவில் இருந்து வருவான் அப்படின்னா எனக்கு இங்கே பிரவேசங்கிறது உள்ளே இருக்கும் அப்படிங்கிறான் புரியுறதா பிரவேசம் பண்ணிவிட்டேன் அப்படி அதுதான் அதோடய அர்த்தம் சரியா மேலபடி ம்

ஏஷக ஸோ வந்து நீ வந்து பர்த்ரு அமாத்திய ராட்சசாய நிவேதைய நீ அவர்கிட்ட போய் சொல்லு ராட்சஸன்கிட்ட கிட்ட துவரையன்னு பாட்டலி புத்திராத்து ஆகத்தா இந்த கரபக்கன்கிறவன் அவன் பேர் அவன் வந்து காட் பாட்டலி புத்திரத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு இன்னொரு புக்கில் வந்து ஏஷகலு கரபகா கரபகைவ காரியம் துறையன்னு பாட்டலி புத்திராது ஆகத்தகை ஸோ இந்த கரபகன்னு உள்ள நான் இந்த புருஷன் இந்த பதிக வேஷதாரி நான் வந்து கரபகைவ ஒரு ஒரு குட்டியான எப்படி வந்து வேக வேகமாக காரியம் பண்ணுமோ ஏன்னா வந்து பெரிய யானை மந்தமாக தான் நடக்கும் ஒல்லமாக தான் நடக்கும் குட்டியான தானே ஓடும் ஸோ அந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு வேகமாக

ஸோ மாம் உச்சைகி மந்த்ரஸ் மந்திரஸ்வ ஸோ வந்து உரச்சல்லா உரத்தி பேசாதன்னு அர்த்தம் கத்தி பேசாத ஏன் அப்படின்னா ஏசக அமாத்தியக அமாத்தியக இந்த அமாத்தியனான ராட்சசன் காரிய சிந்தா ஜனிதேன ஜாகரேன தன்னுடைய வேலைகளில் பற்றி யோசிச்சுன்னு இருக்கிறதுனால தூங்காமல் இருந்ததுனால ஜாகரேணனா மூச்சுண்டே இருந்ததுனால வந்த சமுத்பண்ண சீர்ஷ வேதனா அதனால் அவருக்கு ஒரு தலைவலி வந்துடுத்து அந்த தலைவலினால் அத்தியாபி ந முஞ்சதி அவர் வந்து தூக்கத்தை விடலை அப்படின்னா ஸ்டில் இஸ் ஸ்லீப்பிங் அர்த்தம் அவர் தூங்கின்னு இருக்கார் அதனால் நீ வந்து உறச்சி பேசாத உறச்சலாக பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு தஸ் மாத்து திஷ்ட முகூர்த்தம் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு லப்த அவசரக தவ ஆகமனம் நீ வேதையாமி வந்து எப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ ஐ வில் இன்ஃபார்ம் அபவுட் யுவர் அரைவல் அப்படின்னு சொல்கிறோம் புரியுறதா மேலே குரு ம் ஸோ அந்த கரபக்கன் வந்து என்ன சொல்கிறான் பத்ரமுக அதே மாதிரி சரி பத்ரம் முகம் அஸ்ய இது சரியா நல்ல மங்களகரமான ஒரு முகத்தோடு இருக்கிறவன் ம் மேலே பிரவிசதி சச்சிந்தோ ராட்சசோ அங்கே வந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா ஆன் த பெட் பக்கத்தில் யார் இருக்கானா இருக்கா ஸோ அதோட அப்படின்னா நடக்க முடியாதுன்னோ சீன் அங்கே வருதுன்னு அர்த்தம் ஓகேவா ஆத்மகதம் விதே அப்படிளாம் கௌட்டி பிரச்சித்தயோ மதி அது மத் நகை கதம் இது உன்னி பிரயாதி அனிஷம் வந்து என்ன வந்து உன்னித் எனக்கு வந்து தூக்கமே போச்சு ஒன்று எனக்கு வந்து அனிஷம் சத்தம்னு அர்த்தம் ஆல்வேஸ் எனக்கு வந்து என்னுடைய இரவுகள் வந்து மம நிஷாகா பிரயாந்தி எப்படி அப்படின்னா தூக்கமே இல்லாமல் கதம் இதம் இஹ இதி அப்படின்னுட்டும் எது இஹ இதம் கதம் இது இங்கே இப்படி எது எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே என்னுடைய இதி அனிஷம் உன்னித்ரஸ்ய மம நிஷாகா பிரயாந்தி எப்பொழுதுமே உன்னித்ரஸ்ய போக்கடிக்கப்பட்ட நித்ரா அப்படி இருக்கிற மம நிஷாகா என்னுடைய இரவுகள் பிரயாந்தி அப்படியே போயின்னு இருக்கு ஏன் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான் இவன் அப்படின்னா மம விமருஷத்த காரியாரம்பே விதேகே அவேதை அவிதேயதா காரியாரம்பே விதேகே அவிதேயதாம் விமர்சத காரியாரம்பே ஒரு என்னுடைய காரியத்தை வந்து நான் போது ஆரம்பத்தில் விதேகே என்னுடைய பாக்கியத்தினுடைய அவிதேயதாம் அது வந்து எனக்கு பிரதிகூலதாம் எனக்கு அனனுகூலமாக இருக்குது அப்படிங்கிறத விமர்சத்த நான் சதா சர்வகாலம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் காரியாரம்பே அப்படின்னா நான் வந்து அந்த சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் அகெய்ன்ஸ்டாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டு படணும்னு நினைக்கிற அந்த ஆரம்ப தருணத்தில் அப்போதுலேருந்து விதேகே விதியினுடைய அந்த பாக்கியத்தினுடைய அவிதேயதாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அனுகூலமாகவே அது இருந்ததில்லை அது எனக்கு பிரதிகூலமாகவே அந்த விதியானது எனக்கு வந்து இருந்ததுனால அதை அந்த பிரதிகூலதாம் விமர்சத்தக அதை பற்றி விசாரிச்சின்றிருந்து விசாரிச்சுருக்கிற மம என்னுடைய முன்னித்ரஸிய நிஷாம் நிஷாகா அனிஷம் பிரயாந்தி அனிஷம் நிஷாஹா உன்னி பிரயாந்தி புரியுறதா அப்படி இருக்கின்ற என்னுடைய எப்போ பார்த்தாலும் விதி வந்து ஏன் எனக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்குது நான் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடும்போது ஈடுபடும் போது எனக்கு வந்து விதி வந்து பிரதிகூலமாக காரியம் பண்ணுறதே அப்படிங்கிறத விமிருஷதா விமிருஷதா அப்படிங்கிறது விசாரயத்தக யோசித்து கொண்டு இருக்கின்ற மம என்னுடைய நித்ராவானது வந்தது மேலே என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சகஜகுட்டிலாம் கௌட்டில்ய பிரச்சிந்தயதா மதிம் கௌட்டில்ய சகஜகுட்டிலாம் மதிம் பிரச்சித்தயதா மம சரியா கௌட்டில்யஸிய சாணக்கியனுடைய சகஜ குட்டிலாம் அவன் சகஜ குட்டிலாம்னா ஸ்வபாவதோ குரூராக ந அவனுக்கு வந்து பெருசாக வந்து அவன் ரூம் போட்டு யோசிக்க வேண்டான் அவன் வந்து ஏதாவது ஒன்று யோசித்தாலே ஒரு வக்கர புத்தி தான் ஸோ அப்படி வந்து ஸ்வபாவத்தோ குரூராம் அப்படி இருக்கின்ற மதிம் புத்தியை யாருடைய புத்தியை கௌட்டில்யசிய புத்தியை மதியை பிரச்சிந்தையத்தக அதை பற்றி பரியாலோச்சனம் பண்ணிட்டுருக்கேன் பரியாலோச்சியத்தக மம என்னுடைய அந்த இரவுகள் எல்லாம் உன்னித்ரஸிய அனிஷம் பிரயாந்தி தூங்காமையே போயிட்டு என்னுடைய எதை பற்றி சர்ச்சை பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து விதி வந்து ஏன் என்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டோம் மேலே வந்து இந்த மாதிரி இந்த கௌட்டில்யனோடைய புத்தியை பற்றி யோசிச்சுட்டோம் எனக்கு வந்து என்னுடைய தூக்கங்கள் தூக்கம் போய்விட்டன மேலும் என்ன அதஜ விகிதே மத்கிருத்தியானாம் நிஷ்காமம் உபகிரகே என்னுடைய மத்கிருத்தியானாம் என்னுடைய காரியங்களினுடைய அதுக்கு வந்து ஒரு நிகாமம் நிகாமம் அப்படின்னாலே அதுக்கு எப்போ பார்த்தாலும் நான் ஆசைப்பட்டு ஒன்று பண்ணுவேன் அதில் ஒரு உபகிரகம் நிகாமம் உபகிரகம்னா என் என்னுடைய காரியங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரதீகாரம் அதை செஞ்சுன்றதுதான் யார் அந்த சாணக்கியன் அந்த விஷயத்தில் அதை பற்றியும் இக அஸ்மின் சம்பந்தே இதம் இதுதான் கதம் கேன பிரகேர பிரகாரேன இந்த மாதிரி இருக்குமா இஹ இந்த விஷயத்தில் இதம் இது கதம் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பலவிதமாக யோசிச்சு யோசிச்சு என்னுடைய உன்னித்ரஸிய மம அதாவது சயன சாமர்த்தியமே போயிடுத்து அப்படி இருக்கிற எஸ்ய தசிய விகத நித்ரஸிய அனிஷம் எப்பொழுதும் மம என்னுடைய நிஷா நிஷாகா ராத்திரயா பிரயாத்தி பிரயாந்தி நான் நைட்டு படுத்துண்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது அதுதான் அந்த ஸ்லோகம் ஏன் தூக்கம் வர மாட்டேங்கிறதுக்குங்கிறதுக்கு இவ்வளோ ரீசன் கொடுக்குறார் க்ளியராக இருக்கா ம்மாச்சயமா சமுச்சயம் பல பல இது சொல்கிறார் இல்லையா ஒரே க ஒரே ட மெனி திங்ஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் மம காரியாரம்பே காரியாரம்பர பிரபுதி விதேகே தேவசிய அவிதேயதாம் பிரதிகூலத்தாம் விமர்சத்த அதை பற்றி ததாச்ச ததாச்சாணக்கிய குட்டிலாம் வக்கிரதையாக துரதிகமாம் மதிம் புத்தி பிரபாவம் ச விசேஷேன்ன சிந்தையத அதை பற்றியும் யோசிச்சு மத்கிருத்தியானாம் என்னுடைய காரியங்களினுடைய அப்படின்னு சொல்லும்போது விஷகன்யாதி கபட கபடக்காரியாணாம் உபகிரகம் உபகிரகம்னா ஒரு விரோதம் சரியா உபகிரகங்கிறதுக்கு விரோதம்னு இருக்குது என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே வந்து நிரோ நிரோதம்னு எடுத்துக்கணும் மத்ிருத்தியானாம் விஷகன்யாதி கபட்ட காரியானாம் உபகிரகே அதனுடைய நிரோதத்திலும் அந்யதாபாவே விகிதே கதம் இதம் இஹ ராஜகாரியம் பவிஷத்தீதி ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் நான் எடுக்கிறது எல்லாமே விதியும் எனக்கு அகென்ஸ்டாக இருக்குது எல்லாமே எனக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கும் பொழுது நான் எப்படி வந்து என்னால் இந்த ராஜகாரியம் ராஜகாரியம்ங்கிறது அந்த நந்த வம்சத்துக்கு நான் எவ்வளவு ஒரு விஸ்வாசியாக இருக்கேனோ அந்த அந்த விஸ்வாசத்தோடு இருக்கின்ற அந்த ராஜனுடைய காரியத்தில் நான் வந்து எப்படி சஃலமாவேன் அப்படிங்கிற ஒரு 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 சிந்தையில் எது வந்து உத்கதா நித்ரா எஸ்ய கதநித்ரஸ்ய மம போக்கடிக்கப்பட்ட தூக்கத்தை உடைய என்னுடைய நிஷாகா அனிஷம் பிரயாந்தி இது அன்வயாக புரியுதா அப்படி காரியோபக்ஷேபம் ஆதவி ரச்சயன்

அஸ்மத் விதோ வித இமம் க்ளேஷம் அனுபவதி சரியா இந்த நாட்டகத்தை எழுதுகிறா பாருங்கோ அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா எழுதுறா அவளுக்கு வந்து அந்த பிளாட்டை கன்சீவ் பண்ணி அதில் வந்து எந்த இடத்துல வந்து பீஜத்தை சொல்லணும் எங்கே வந்து அந்த காரியத்தை வந்து வளர்க்கணும் எங்கே வந்து அந்த பீஜத்தை வந்து கூடமாக வைக்கணும் அப்புறம் திருஷ்ட நஷ்ட பீஜத்தை திருப்பியும் புனராவர்த்தி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாத்தையும் ஒரு சங்கேப்பின கதனம் சங்கிரக சங்கிரகனம் இந்த மாதிரி பலவிதமாக ஒரு நாட்டகத்தை எழுதுறவா எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்க பொலிட்டிக்கல் ட்ராமா நீதி விஷயக்க ஸ்வசம்பந்தின் சம்விதான கிளேஷம் ராட்சச வச்சன வியாஜேன பிரஸ்பௌதி கார்யோ ஸோ கவி அத்திர ஸோ வந்து இங்கே வந்து கவியான இந்த இவர் விசாகதத்தன் தன்னுடைய நீதி விஷயக்க நீதி சம்பந்தமாக எழுதப்பட்ட இந்த நாடகத்தை எழுதுறதில் அவருக்கு கஷ்டம் இருந்தது என்ன ஒரு கிளேஷம் இருந்ததோ அது வந்து ராட்சஸ வச்சனேன வச்சன வியாஜேன ப்ரௌஸ்தௌதி அந்த ராட்சசன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லும்போது சேர்த்து வச்சு இதையும் சொல்கிறார் புரியுறதா ஸோ இங்கே வந்து இட் இஸ் கோயிங் டு அப்ளை ஃபார் ராஜநீதி பட்சம் அண்ட் தி நாடக பட்சம்

ஸோ ஆதவ் முதல்ல வந்து நாட்டக முதல்ல ராஜநீதி பட்சத்தில் எப்படி சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் ஆதவ் முதல்ல தனுமபி சின்னதாக இருந்தாலும் சிறியதான ஒரு பிளானை நான் போட்டாலும் காரிய உபக்ஷேபம் அதாவது காரிய உபக்ஷேபங்கிறது ராஜநீதியில் என்ன அப்படின்னா எதிரிகளை வெற்றி கொள்வது கொள்வது என்கிற ஒரு காரியம் அதுக்கு ஒரு உபக்ஷேபம் உபக்ஷேபம்ங்கிறது இங்க வந்து உபாயம் உபாயம்ங்கிறது என்ன சாமதான வேத தண்டம்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி சாமாதி உபாயாக அதுதான் காரிய உபக்ஷேபம் க்ஷேபம் அதை ரசயன்னு செய்து கொண்டு சோ ஃபஸ்ட்டு நான் வந்து எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த ஆனது சின்னதாக இருந்தபொழுதிலும் அந்த எதிரிகளை வெற்றி கொள்வது என்கிறத்துக்கு நான் வந்து ஒரு உபாயத்தை கல்பிக்கணும் அதை முதல்ல ரசயன்னு அதை செஞ்சுட்டும் ஸோ அத தனுமபி காரிய உபக்ஷேபம் ரசயன்னு ஒன்று ரெண்டாவது தத அதுக்கு பிறகு தஸ்ய தஸ்ய அப்படின்னா அதாவது தஸ்ய விஸ்தாரம் இச்சன்னு அப்படின்னு வருதோனோ ஸோ தசிய விஸ்தாரம் அப்படின்னா தஸ்ய அப்படின்னா அந்த ஆரம்பிச்ச காரியத்தினுடைய விஸ்தாரம் அதை வளர்ப்பது என்பது அதாவது டெவலப்பிங் த ஐடியா எப்படி வந்து அழிக்கணும் அப்படின்னு அதுல இச்சன்னு அதுல ஆசைப்பட்டு கொண்டு ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா ஸோ வந்து முதல்ல வந்து ஆதவ தனுமபி காரிய உபக்ஷேபம் ரச்சையன்னு அப்புறம் தசிய காரியஸிய விஸ்தாரம் இச்சன்னு ரெண்டாவது மூணாவது என்னென்னா கர்ப்பிதானாம் பீஜானாம் அதிககனம் பலம் உத்பேதையன்ச்ச ஸோ கர்ப்பிதானாம் நன்றாக மறைக்கப்பட்ட பீஜானாம் பிரயோகங்கள் அந்த எதிரிகளை என்னலாம் வச்சு என்னெல்லாம் வந்து பிரயோகங்களை வச்சுண்டு என்னெல்லாம் மறைச்சி வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட பிரயோகங்களை அதிககனம் மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா அதிககணம் அப்படின்னா கொஞ்சம் கூட எதிரிகளால அனுமானம் கூட பண்ண முடியாத பலம் அந்த பரிணாமத்தை கூடம் கூடமாக காட்டி புரியுறதா அப்படி அது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா புத்தியா விமர்சம் குர்வன்னு தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால் விமர்சம் அப்படின்னா இந்த காரியத்தை செய்யலாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்களை குர்வன்னு செய்து கொண்டு பிரசுருதமபி காரிய புனக சம்ஹரன்னு பிரசருத்தம் அப்பி அப்படின்னா ரொம்ப அந்த நான் எடுத்துக்கொண்ட அந்த காரியம் ஆர் அந்த பிளா பிளாட்டு இல்லைன்னா அதனுடைய அந்த சூக்மம் அது எல்லாமே ரொம்ப விஸ்தாரமாக இருந்தாலும் அந்த காரிய ஜாத்தம் அந்த எடுத்துக்கொண்ட எதிரியை அழிக்க வேண்டும் என்ற ஒரு காரிய சமூகத்தை புனக அப்படின்னா எண்டில் சம்ஹரன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேர்த்து பிரயோகிக்கிறது அப்படி இருக்கிற அஸ்மத்விதா இந்த ரா அஸ்மத் வித அப்படின்னா ராஜநீதி பிரயோக்தாக ராஜநீதி விஷயே பிரயோக்தாக ஜனாக என்ன மாதிரி இருக்கிறவா க்ளேஷம் அனுபவந்திவன் அவள் வந்து கிளேஷத்தை எப்பவுமே அனுபவிச்சுட்டு தான் இருப்பாள் ஏன்னா அவள் வந்து இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இதுங்கிற அந்த உபாயத்தை யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படி இருக்கிற எண்ணெய் போன்றவர்கள் சதா சர்வகாலமும் க்ரேசத்தையும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் இதுவே வந்து நாடக பட்சத்தில் பார்த்தேள் அப்படின்னா ஆதவ் ஆதவ்னானே ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் என்ன முகசந்தவ் முக்கசந்தியில் ஸ்வல்பம் அப்பி சிறிதாக இருந்தாலும் காரிய உபக்ஷேபம் உபக்ஷேபங்கிறதே முகசந்தியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறதே நீங்கள் உபக்ஷேபம் தான் இஃப் யூ ரிமம்பர் காரிய உபக்ேப காய சமுத்தப்பி உப் உபக்ஷேபிடி சோ ஸ்வல்பி சிறிதாக இருந்தாலும் காரிய உபகேபம் அப்படின்னா காரிய அப்படிங்கிறது அவினேய அவினையர்த்திய உபக்ஷேபகா அப்படின்னா ஒரு பிரஸ்தாவனா மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது காவியார்த்தஸ் சமுற்பத்தி உப் உபேப்பகா அந்த உபக்ஷேபத்தை உபக்ஷேபம் ரச்சையன்னு அந்த உபக்ஷேபத்தை முதல்ல ர ரச்சனை பண்ணணும் அந்த கவியானவர் அந்த ஆத்தரானவர் அதுதான் முகசந்தி நம்பர் ஒன் ஸோ ஆதவ் சொல்பமப்பி சொல்பமப்பிங்கிறது இங்கே தனுமப்பி ஆதவ் தனுமப உபக்ஷேபம் ரச்சையன்னு முகசந்தியை ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடணும் அதுக்கப்புறம் தஸ்ய அந்த தஸ்யங்கிற இடத்துல அங்கே காரியசிய இங்கே வந்து அந்த பீஜசிய ஃபஸ்ட்டு அந்த முகசந்தியில் சொல்கிறோம் இல்லையா அந்த பீஜம் அதனுடைய விஸ்தாரம் இச்சன்னு அந்த பீஜத்தை டெவலப் பண்ணுறது என்ன எதில் பிரதிமுக சந்தியில் சரியா மூணாவது கர்ப்பிதானாம் பீஜானாம் அதிககனம் கூடம் ஃபலம் உத்வேத எண்ணு கர்ப்பிதானாம் அப்படிங்கிற இடத்துல திருஷ்டநஷ்டானாம் உங்களுக்கு கர்ப்பசந்தியே அதானே நஷ்டபீஜஸிய திருஷ்டநஷ்டபீஜஸ்யா என்னது கர்ப்பஸ்தூ திருஷ்டநஷ்ட பீஜஸ்ய அன்வேஷனம் ஓகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிற கர்ப்பிதானாம் அந்த திருஷ்டநஷ்டானாம் பீஜானாம் பீஜானாங்கிற இடத்துல பல பிரதான ஹேதூனாம் பலத்துக்கு பிரதானமாக காரணத்தோடு இருக்கின்ற அதிககனம் கொஞ்சம் புரியாத தெளிவாக இல்லாத கூடம் ரொம்ப மறைக்கப்பட்ட பலம் அந்த பலத்தை உத்வேத எண்ணு அந்த ரிசல்ட்டை தேடுறது அதுதான் கர்ப்பசந்தி மூணாவது ந நாலாவது புத்தியா விமர்சகா ஸோ புத்தியினால் விமர்சக விமர்சம் குர்வன்னு அப்படின்னு வருது இல்லையா ஸோ புத்தியா வித்யோர் இன்டலெக்ட் எனது விமர்சம் அனுசந்தானம் செய்து கொண்டு பல பிராப்தியை வர்ணிக்கிறது விமர்ச சந்தி கடைசியாக இருக்கிறது காரியஜாத்தம் புனக காஸ் காரிய சம்ஹரன்னு புனக காரிய சம்ஹரன்னு அப்படின்னா அந்த ஸ்கேட்டர்டாக இங்கேயும் அங்கேயும் இருக்கு பாருங்கோ அந்த காரிய இங்கே அந்த கதையினுடைய க விஷயம் அதை புனக அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அதை வந்து என்னென்னா அங்கேயும் அங்கேயும் இருக்கிறத கலெக்ட் பண்ணி சம்ஹரன் அப்படிங்கிற இடத்துல உபசம்ஹரன் ஒரு உபசம்ஹாரம் மாதிரி கன்க்ளூட் பண்ணுறா யார் இந்த நாடகானாம் கர்த்தா ஸோ அந்த நாடகானாம் கர்த்தாவா அவர் எ எதுவது அவர் வந்து க்ளேஷம் அனுபவதி அதே மாதிரி அஸ்மத் விதோவா அவளும் அனுபவிக்கிறா நாங்களும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு தனித்தனியா போட்டிருக்காரு நாடகானம் கர்த்தா இவ அகம் எல்லாம் இங்கே புரியுறதா ஸோ நாடகா இமம் நாடகானாம் கர்த்தாவா இமம் கிளேஷம் அனுபவதி அஸ்மத் விதோவா அந்த மாதிரி நாங்களும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அந்த நாடகக்காரனுடைய காரனானவர் முகசந்தியில பீஜ நியாசம் அதுதான் ஆரம்பம் அங்கே செஞ்சுட்டு பிரதிமுக சந்தியில் அந்த பீஜ பிருந்து பிந்து அதனுடைய பிரயத்தனம் அதுக்கப்புறம் கர்ப்ப சந்தியில் பல பிராப்தி மற்றும் ஆஷா பிரத்யாஷா இல்லையா அப்புறம் அந்த ஆமாம் பிராப்தியாஷா அதில் வந்து அப்புறம் பிரச்சனமா அதில் வந்து அதில் வந்து தேடின்ட்டுருக்கார் பிளாட்டு பிளாட்டை தேடி மற்றும் அவமர்ஷ சந்தியில் விமர்ச சந்தியில் நியத பலப் பிராப்தியை வர்ணிக்கிறார் அப்புறம் நிர்வாக சந்தியில் பலாகமம் சொல்லி கடைசியாக முடிக்கிறார் எப்படி பாருங்கோ காரிய உபக்ஷேபம் பீஜநியாசம் தனும் தனும்னா கொஞ்சம் ஸ்தோக்கம் உத்திஷ்ட மாதவ் முகசந்தௌ ரச்சையன்னு காரிய உபக்ஷேபம் என்ன அப்படிங்கிறத துளியூண்டு அந்த முகசந்தியில் காமிச்சுட்டோம் அதுக்கப்புறம் தியீஜெய விஸ்தார்த்தன் குவன் பிரதிமுகீல அதனுடைய விஸ்தாரத்தை விஸ்தாரமாக சொல்கிறார் விஸ்தாரமாக சொல்கிறார் கரீசா திருஷ்டீஜயூடம் எதா தாசசந்தோ உத்தையன் அன்விஷயன் கர்பந்தீல திருஷ்டீஜய புன கொண்டு வருது ஆத தேடுறது அப்புறம் விமர்சந்தீஜ்ய விமர்ஷம் அனுசந்தானம் குருவன்னு அந்த பீஜத்தினுடைய அந்த பீஜத்தையே தன் புத்தி சாமர்த்தியத்தினால் திருப்பியும் கொண்டு வருது அதுக்கப்புறம் அப்படி யதாயதம் விப்ரகீரணம் அப்படி காரியஜாத்தம் விப்ரகீரணம்னா ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கிற அந்த காரியஜாத்தம் அதாவது முகசந்தியாதி அர்த்தஜாத்தம் நிர்வகண சந்தோ சம்ஹரன்னு ஏகார்த்தியம் உபநயன்னு அங்கேருந்து இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முகசந்தியில் ஆரம்பித்து அந்த கடைசியாக முடிக்கிற நிர்வகண சந்தியில் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுறது அங்கங்கேயும் ஸ்கேட்டர்டாக இருக்கிற அந்த பீஜங்கள் அந்த பிளான் என்னெல்லாமோ எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுறது நிர்வாக சந்தியில் புரியுறதா ம் இதே மாதிரி நாடகானாம் கர்த்தாவா ததா ஆதவு கூடம் ஆரப்தம் ஸ்வகாரிய ஜாத்தம் அந்தராந்தரா விஸ்தார எண்ணு ஸோ கூடமாக தன்னுடைய காரியத்தை ஆரம்பித்து அதை விஸ்தாரிக்கிறது கர்ப்பிதானாம் கூடானாம் பீஜானாம் மந்திரானாம் பலம் சாத்தியம் மூகு உத் உத்வேத எண்ணு உன்னை எண்ணு திருப்பியும் புத்தியா விமர்சன் ஆயத்தோ பிரசுத்தம் சோபோதர் உபசம்ஹரன் அஸ்மத்விதோ மந்திரிவா மகாந்தம் ஆயசம் அனுபவத்தீ சரியா இருக்கா இங்கே வந்து தீபகலங்காரம் என்ன ஸ்லேஷ அலங்காரமும் சொல்லியிருக்கா பிகாஸ் நம்ம ரெண்டுத்துக்கும் இன்டர்ப்ரெட் பண்ணுறோம் உபக்ஷேபம் உபக்ஷேபம்ங்கிறது இங்கே ஒன்று சொல்கிறோம் அங்கே ஒன்று சொல்கிறோம் உபக்ஷேபம்ங்கிறது இங்கே உபாயம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறது அங்கே வந்து உபக்ஷேபம்ங்கிறது நமக்கு அந்த முக பிரத் முகசந்தியினுடைய ஃபஸ்ட்டு டைப்பு அதை சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஸ்லேஷத்தினுடைய பிரயோகமும் இருக்குது அலங்காரம்னு பார்த்தேன்னா இங்கே பிரஸ்துத்தமாக இந்த கவி வேணா தன்னுடைய ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து இந்த ராட்சசன் முகத்வாரா அவருடைய வச்சன வியாஜேன பிரஸ்தௌத்தின்னு வேணால் சொல்லலாம் பட் இங்கே கான்டெக்ஸ்ட்னு பார்த்தேன்னா ராட்சசன் தான் ராட்சசன் தன்னுடைய வருத்தத்தை சொல்லின்னு இருக்கான் அவன் வருத்தத்தை சொல்லும்போது அதில் நமக்கு பிரஸ்துத்தமாக இருக்கிறது ராட்சசனுடைய அந்த கஷ்டம் அஸ்மத்விதாக கிளேஷம் அனுபவத்தி தான் மெயின் அதில் அப்பிரஸ்துதமாக அதாவது நான் கான்டெக்ஸ்டுவல் நாடகானாம் கர்த்தாங்கிறது இப்போ இங்கே விஷயம் இல்லை க இங்கே விஷயம் வந்து ராட்சசசிய க்ளேஷம் அதுதான் இங்கே விஷயம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த பிரஸ்துத்தமாக இருக்கிற இந்த நா ராட்சசனமும் அப்பிரஸ்துதமாக இருக்கிற அந்த நாட்டகானம் கர்த்தா இவா ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து நிறைய சமான தர்மம் இருக்கு இல்லையா காரிய உபக்ஷேபம் ஆதவ் தனுமபி ரச்சையண்ணுங்கிறது இவனுக்கும் போகிறது அவருக்கும் போகிறது ராட்சசனுக்கும் போகிறது அந்த கர்த்தாவுக்கும் போகிறது அந்த மாதிரி விஸ்தார மிச்சன்னு அதுவும் இவருக்கும் போகிறது அவருக்கும் போகிறது இந்த மாதிரி பிரஸ்துதம் அப்ரஸ்துதம் இவா ரெண்டு பேருக்குமே சேம் தர்மங்கள் அப்ளை ஆகிறதுனால தீபகம்